வணக்கம், என் பேர் ஞானகுமார். என்னோடய சேனல் நேம் வேர்ல்டு பெஸ்ட் யூவர்ஸ். என் சேனலில் உள்ள வீடியோஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட்டட் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலில் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட். ஆக்சுவலாக வந்து தோகாவில் மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலம்புரை கரெக்டாக ஒரு 3:30 எழுந்திரிச்சோம். என் ஒய்ஃப் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மார்னிங் சன் ரைஸ் பண்ணுறத ஒரு மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டில் பார்க்கணுங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த 6 வருஷத்தில் தோகாவில் நான் இந்த இடத்துக்கு போனதே கிடையாது. இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கட்டும். நமக்கு ஏன் வந்து ஈவினிங் போகிறத மார்னிங்கில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ தோகாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர் கிட்டே டிரைவ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அல்கூர் போகிற ஏரியாவுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அல்தர்கியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து 2 பாயிண்ட் லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 2 பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன் மேப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். மக்களே, எல்லாரும் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோ கிடைக்கும். நம்ம ஊர்ல கூட டார்க்கா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தோகால பாருங்க, 5 மணிலாம் வந்து இந்த ஒரு ஹாட் சீசன்ல பாத்தீங்கன்னா இங்க வெளிச்சம் வந்துடும். முன்னாடியே நம்ம சன் ரைஸ் ஆறத நம்ம பார்க்க முடியும். இப்ப பாருங்க, சன் ரைஸ் ஆறது அவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியா பார்க்க முடியுது. இப்ப வேர்ல்டு கப் நவம்பர் 22 மட்டும் சூரியன் நல்லா பார்த்தீங்கன்னா தோகாவில் வந்து சன் ரைஸ் ஆகிறது வந்து நம்ம மிடில் இருக்கிறதால இந்த கண்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கல்ஃப் கண்ட்ரியுமே மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறது காரணமே நம்ம உலகத்திலே மிடில் இருக்கும். அதனால தான் சன் ரைஸை வந்து நம்ம நல்லா ரசிக்க முடியும். இந்த காட்சி பார்த்தீங்கன்னா சூரியனே கிட்ட பார்க்குற மாரி ஒரு காட்சியை வந்து பாருங்க மக்களே. இங்கே தோகாவில் வந்து காக்கா பார்க்கறது மிகப்பெரிய அதிசயம். நாங்கள் வந்திருக்கிறது மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காக்கா பார்க்க முடியுது. தோகாவில் வேறு எந்த இடத்துலையுமே காக்காவை பார்க்க முடியாது, இங்கே மட்டும்தான் காக்கா தெரியுது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் வந்து இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாது. எப்போவுமே மாங்க்ரோஸ் இருக்கிற இடத்துல வெளிநாட்டு பறவைகள் கூட அந்த இடத்துக்கு வரும் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கு காக்கா பாருங்க. மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நண்டு, நேச்சுரல் நண்டு இருக்கு. வாவ், நண்டு
நண்டு எடுக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நண்டு எங்கே போச்சு? ஃபோக்கஸ் ஆகலையே நண்டு. இங்கே வருங்க, இதை இங்கே போயிட்டு இருக்கு. என்ன ஒரு இங்கேயே நம்ம ஆளுகை விட மாட்டானுங்க பாருங்களா, செமையாக இருக்குங்க. நாட்டு நண்டு நம்ம கடலில் தான் நண்டு பார்த்துருப்போம். மாங்க்ரோஸ் ஃபாரஸ்டில் இப்படி ஒரு நண்டு பார்க்குறது பெரிய விஷயம். நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட். முத்துப்பேட்டையில் இருக்கும், அபுதாபியில் ஒரு ஐலாண்டில் கூட இந்தமாரி மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ஸ்விக்கி வீலாகவும் பாருங்கள். இந்த மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் வந்து, இந்த ஃபாரஸ்ட் வந்து 40 வருஷத்துக்கு வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் ஒரு ஒரு வித்தியாசம் என்னென்னா, வேர் வந்து வெளியில் தெரியும். அப்படி தான் வந்து இந்த பிளான்ட்டே வந்து உருவாயிருக்கு. இந்த பிளான்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வெளிநாட்டு பறவைகள் வந்து வாழக்கூடிய தகுதியான மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட். இந்த இடத்த கூட நிறைய பேர் க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது தான். இயற்கையை வந்து ரசிக்கும் போது கூட அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை வந்து அங்கங்கே போட்டுடுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயல். எல்லா இடத்துலையுமே வந்து குப்பை தொட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஏன் நம்ம மக்களுக்கு தெரியலன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, தயவுசெய்து மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் கத்தாரில் இருக்குது, அங்கே வரும்போது இந்தமாரி பிளாஸ்டிக் பாட்டில் போடக்கூடாதுங்கிறத எல்லோரும் உணர்ந்து நல்ல செயல்களை செய்யுங்க. இயற்கையை நம்ம அழிக்கக்கூடாது. இயற்கையை காக்கக்கூடிய மனிதர்கள், இயற்கையோட சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சுற்றிலும் மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டு தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 6:10. 6:10 எப்படி வெயில் கொளுத்துது பாருங்கள். சுற்றிலும் மாங்க்ரோஸ் தான். இந்த ஸ்பாட்டுக்கு வந்து தோகால உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். 4-wheel டிரைவ் அவசியம் கிடையாது, 2-wheel டிரைவ்லேயே வந்து பார்க்கலாம். அந்த ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. நான் சொன்ன மாரி பார்த்திங்கன்னா, இந்த மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் வந்து 40 வருஷம் வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி இருக்குனாலும் இங்கே தண்ணியை உரியிற வேர் இது. அந்தமாரி ஒரு வேர் தான் இது. இப்போ கடலில் வந்து இந்த இது வரைக்கும் கடல் தண்ணி இருந்திருக்கு, அது ட்ரையாக இருக்குது. இன்னும் சகதியாக தான் இருக்குது இந்த ஏரியா. நம்மளால் நடக்க முடியாத ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. நம்ம இப்படியே இருந்து ரசிப்போம். நண்டெல்லாம் நிறைய இருக்குது. நான் சொன்னமாரி இந்த மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா, அந்த காக்கா தோகால காக்கா பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இந்த மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டில் மட்டும் நம்ம எந்த எந்த ஒரு பேர்ட்ஸாக இருந்தாலும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பார்த்திங்கன்னா மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டை ஒட்டியே கொஞ்சம் சின்னதாக ஒரு வாட்டர் ஃப்ளோ மாரி இருக்குது. இந்த ஃப்ளோ பார்த்திங்கன்னா, இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புதுசு புதுசாக நம்ம கலர் ஃபிஷ்ஷஸ் நிறைய பார்க்க முடியுது. உண்மையான ஒரு நேச்சுரல்ஸ் இங்கே இருக்குது. இந்த வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியான வாட்டர் பார்க்கலாம். அப்படி வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி இருக்குது. ஒரு காயினை போட்டால் அப்படியே எடுக்கலாம், அப்படி ஒரு கிளாரிட்டியான வாட்டரு. சுற்றி பாருங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள், டைகர் ஃபிஷ் மாரியே இருக்குது. ஒரு அட்டை ஃபிஷ்ஷு மாரி தான் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷு வந்து அவ்வளோது அக்யூரட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. இது கூட நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபிஷ் டேங்கில் கூட வளர்க்கலாம். உள்ளது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், என்ன ஸ்பீடாக வருதுன்னு. செமையாக இருக்குங்க. ஒரு அட்டை ஃபிஷ் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே அதிசயமாக இருக்குது. இங்கே குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இடம் தான் இது. ஃபிஷ்ஷை தோட்டம் செம ஸ்பீடாக எங்கிருது. டைகர் ஃபிஷ் மாரியே இருக்குங்க. நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. என்ன
இந்த திருக்கை தான் இப்போ ராமநாதபுரத்தில் ஒன்று பெருசு ஒன்று பிடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இது வந்து திருக்கை ஃபிஷ்ஷு. அது வாலில் பாருங்கள், ஏதோ ஒரு பாம்போட இது மாரியே இருக்குது. இல்ல இது எப்படிதான் இதோட சுய கடிக்கிறான்டா, செமையா இருக்கு. கண்டு சமாசா இருக்கு, பச்சை கலர்ல பொலியிருந்து தெரியும். குகன் போட்டுட்டான், குகன் மறைக்காதரா. பாருங்கள், இந்த மாங்க்ரூவ்ஸ் வந்து பர்புல் ஐலாண்டு. இந்த டவர் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கொக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கீழேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நாட்டு நண்டு நிறைய இருக்குது. நான் சொன்ன மாரி இந்த மாங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்லேயே வந்து இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வேர் வெளியில் வரும். இந்த வேர் வந்து வெளியிலேருந்து தான் வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கும். இங்கே தனியாக ஒரு குளம் மாரி ஒரு தண்ணியே ஓடுது, சூப்பராக இருக்கு பார்க்க. இவ்வளோ டெம்பரேச்சர்லயும் வெயில் அதிகமா இருக்கு. கால் இது கால் இது வச்சு வையே. அது நல்லதா, கல் குத்துனா நல்லதா விடுங்க ப்ரோ. இப்படியே ஃபுல்லா நடந்து போலாமா ப்ரோ? ஆனா இல்ல, சூட்லயும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கு. ஹாலிவுட் படத்துல வர்ற இது மாதிரி சீன் மாதிரி இருக்கு. கத்தார்ல இப்படி ஒரு பிளேஸ் ரொம்ப ஆச்சரியம். ஆயிரம் மீனா கோடியில் இருக்குண்டா. ஏதோ வானத்து போலத்தில், வானத்து போல படத்தில் விஜயகாந்த் மண் எடுத்து கவுண்ட் பண்ண மாரி சொல்றீங்க. சுதாகர் தண்ணிக்குள்ள வாழக்கூடிய ஒரு மனிதர். என்னதான் வெயில் வந்து அவுட் சைட்ல ஹியூமிடிட்டி இருந்தாலும் அந்த அந்த ஹியூமிடிட்டிலயும் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்கீங்க ப்ரோ? சிரிப்பே வரலையா? இவருக்கு சிரிப்பு வரணும்னா நான் சந்தான மாரி காமெடியா பண்ண முடியும். எனக்கு காமெடி எல்லாம் வராது ப்ரோ. சீரியஸா ஏதாவது பேச சொல்லுங்க. பேசுறேன் பாருங்க. காட்டுவாசி மாரி நாங்கள் மாங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்டில் அலைஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு நேச்சுரல்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இந்த வெயில்லையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரீனஸான ஒரு மாங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்டு நம்ம உலகத்தில் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கத்தாரில் தான் பார்க்க முடியுது. பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் முத்துப்பேட்டையில் பார்த்துருப்பீங்க, அதேமாரி சிதம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் முத்துப்பேட்டையில் இருக்கேங்க. முத்துப்பேட்டை தெரியாதா? முத்துப்பேட்டை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கங்க. இவர் இருக்காருங்க. பயங்கரமாக வேர்க்குது, பட் இருந்தாலுமே நம்ம லாக் வீடியோ பண்ணணும், சரி நல்ல ஷூட் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்ருக்கோம்.
நிறைய இடத்துல தண்ணி வந்து ஒரு சால்ட் வாட்டர் வந்து நிறைய இடத்துல தேங்கி நிற்கிது. நம்ம இதை நல்லா பார்க்க முடியுது. இந்த இடத்துல மட்டும்தான் கத்தாரில் ஒரு க்ரீனஸ் ஏரியாவாக நம்ம ரசிக்க முடியும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து சில விஷயங்கள் இங்கே பாருங்க, பெரிய நண்டில் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இந்தமாரி விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இயற்கையை ரசிக்கணும், இயற்கையை அழிக்கக்கூடாது. வெயில் பார்த்திங்கன்னா 34-40-50 கிட்டே அடிக்குது வெயில். அந்த வெயில்லையும் சரி, இந்த மாங்க்ரோஸ் 6 வருஷம் ஆச்சு. நம்ம பார்த்து கண்டிப்பாக கத்தாரில் நம்ம கண்டிப்பாக இது பார்க்கக்கூடிய இடம் அங்கிறதுக்காக சரி கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் நம்மளால் நிற்கக்கூட முடியல. அப்பயுமே இந்த க்ரீனஸ் ஏரியாவை பார்க்கும்போது நமக்கு வெயிலே தெரியல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:50 தான் ஆகுது. 8:50 எப்படி பாருங்கள், உச்சி வெயில் எப்படி மண்டையை பிளக்குதுன்னு பாருங்கள். இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரையும் இருக்குது. இந்த பிரிட்ஜு ஆக்சுவலாக டிசம்பர் நவம்பரில் வந்தோம்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்போ பனிக்காலங்கிறதால நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாதம்னு சொல்ல முடியும். இப்போ வந்து சம்மர் சீசன் கத்தாரில். இங்கே டூரிஸ்ட் வரவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பர்பிள் ஐலாண்டு. இதேமாரி நிறைய இடம் இருக்குது, மாங்க்ரோஸ், அல்தெரியா, இந்தமாரி அல்கூர் நியர்பை நிறைய க்ரீனஸ் ஏரியா இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாங்க்ரோஸை பற்றி சொல்லணுன்னா இதோட வேர் வந்து 40 வருஷம் வரையும் இந்த ஒரு ஒரு செடியும் இருக்கும். இந்த மாங்க்ரோஸ் வந்து மொத்தமாக ஒரே இடத்துல குமியும். இந்த பிளான்ட் வந்து அதிக வருஷம் வாழக்கூடியதால் ஒரு பிளான்ட் இருந்தாலே போதும் அது வந்து 100 பிளான்ட்டாக மாறுறதுக்கான ஆக்சிஜனை அது அப்சர்வ் பண்ணிவிடும். வேர் மூலமாக தான் இது ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணும். இது இருக்கிற இடத்துல தண்ணி வத்தாது. மாங்க்ரோஸ் இருக்கிற இடத்துல என்றைக்குமே வெயில் ஊச்சி, நீங்கள் எந்த ஒரு உச்சி வெயிலாக இருந்தால் கூட அந்த சம்மர் சீசனில் கூட தண்ணி வத்தாது. அந்தளவுக்கு மாங்க்ரோஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டுன்னு சொல்ல முடியும். சேனல் நேம் வேர்ல்டு பெஸ்ட் யூபர்ஸ். என் சேனலில் உள்ள வீடியோஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட்டட் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.